ஆண்டவர் மர்மர சிகரமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரிய பாக்கியசாலியாக நான் கருதுகிறேன். கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வேரூன்றி வளருகிறோமோ, அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அதுதான் நம்மளை பாதுகாக்கிறது, அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு நேராகவும் நடத்துக்கிறது, அதுதான் நம்மளை மேன்மையாகவும் வைக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்குற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமான தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்களை நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை இயேசப்பா. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது, அவைகள் ஒருபோதும் வெக்கப்படுவதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க இயேசப்பா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை எல்லா விதத்துலேயும் நீர் கவனித்து கொண்டு இருக்கிறீர் இயேசப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா காரியங்களையும் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் உங்களை நடத்தி உங்களை எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராகன்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கான நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பின் அடிப்படையில் தான் நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் உங்களோடு கூட பேசுகிற இந்த திங்கக்கிழமை அதுமாக நான் உங்களோடு கூட பேசும்போது ஒரே தலைப்பின் அடிப்படையில் தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவனை நாம் எப்படி கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை எப்படி கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் தான் நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நிறைய வேலைகளில் நம்ம கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தாமல் போகும்போது அந்த இடத்துல நம்ம தேவனை கனப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. அப்போ தேவனை கனப்படுத்தும் போது தான் நம்மளை தேவன் கனப்படுத்துகிறான்னு சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம புரிந்தாலும் சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை நம்ம மீறி விடுகிறோம். ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்குற கனத்தை நம்ம அவர் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம அவருக்காக அந்த அவர் எதிர்பார்க்குற கனத்தை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதங்கள்னாலும் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைப்பதற்கு அவர் போதுமானவராகவும் இருக்கிறார், அவர் ரெடியாகவும் இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அந்த வார்த்தையின் மூலியமாக கனப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்கு கனப்படுத்தினாதான் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருந்து ஆசீர்வதிக்கிறாரா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து கொண்டு இருக்கும்போது அவரை கனப்படுத்துகிறோம். அப்போ அவரை கனப்படுத்தும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த மேன்மை, அந்த வார்த்தையில் காணப்படுகிறதான ஜீவன் வல்லமை நம்மளை மேன்மையாக வைக்கிறது, நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தையை மீறும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, இன்றைக்கி இந்த தேவனை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம் அப்படின்ற அந்த மெயின் தலைப்பில் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி தெரிந்து கொண்ட காரியம், எதை குறித்து நான் உங்களுக்கு கூட பேச போகிறேன் அப்படின்னா,
தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் ஆசீர்வாதத்திலும் முதலிடம் அடைகிறார்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் அவங்க ஒருவேளை எப்படிப்பட்டவங்களாகவும் இருக்கலாம். வாழ்க்கை தரத்தில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக, ஒரு நல்ல வருமானம் இல்லாதவர்களாக, ஒரு நல்ல ஒரு வேலை கூட அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவங்க வீட்டில் ஒரு நல்ல பொருட்கள் கூட, ஆகார பொருட்களும் இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள் கூட ஒரு நல்ல பொருள்னு சொல்கிறதுக்கே இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு திறமையும் இல்லாமல் இருக்கலாம், படிப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற யாராக இருந்தாலும், அவங்க உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை தரத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுக்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரால் மேன்மையாக நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவரால் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அவங்களுடைய ஊழியமாக இருந்தாலும், ஒருவேளை மற்றவங்களால் அற்பமாக நினைக்கப்படலாம், ஆனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்கள கண்டிப்பாக ஒரு நாள் ஊழியத்தில் உயர்த்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அது மாறவே மாறாது, நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பிஸ்னஸை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நமக்கு முதலீடு இருந்தால் தான், நமக்கு ஒரு பெரிய ஆட்களோடு கூட நல்ல லிங்கில் இருந்தால் தான் நம்ம உயர்வோன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்த நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி தேவனை நாம் எப்படி கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோன்னு போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தேவனை கனப்படுத்துகிறார்கள். அந்த தலைப்பை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் ஆசீர்வாதத்திலும் முதலிடம் பெறுகிறார்கள், ஆசீர்வாதத்திலும் முதலிடத்தை தக்க வைத்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற மேன்மையிலும் முதலிடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உபாகமம் 5 அதில் 7-ருந்து 9 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளில் இதுவும் ஒரு கற்பனையாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அவரை மிஞ்சி வேறு எதுக்கோ நம்ம அந்த ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த கணத்தை, அவருக்கு கொடுக்குற ஒரு முதலிடத்தை நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை ஆண்டவர் சொல்கிறார் அது ஒரு விக்கிரகம் அப்படின்றாரு. விக்கிரகம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு சிலையை மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, ஒரு உருவத்தை மாத்திரம் சொல்லலை, ஆண்டவரை தவிர, ஆண்டவரை அல்லாமல், ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை அல்லாமல், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்காகவோ, ஏதோ ஒரு வேலைக்காகவோ, இல்லை படிப்பிற்காகவோ, அல்லது மனிதனையோ நம்ம முக்கியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல
நம்ம தேவனை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு முதலிடம் இல்லாமல் போகிறது. அப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் ஒரு உயர்வான இடத்துல வைத்து அவர்களை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். உயர்வான இடம்னா மலைக்கு மேலே கொண்டு போய் வைக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்முடைய பிஸ்னஸை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் மற்ற யாரும் ரட்சிக்கப்படல, ஆனால் எல்லாரும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஏளனமாக ஒரு அவதூறாக பேசி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல என் பிள்ளையை நான் எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கிறேன் நீ பார் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுவார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன? நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம அதுக்கு செவி கொடுக்குறோமா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்குறோமான்றதை தான் இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் மேன்மையாக வைக்கணும்னு ஆசைப்படுறார், நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லி ஆசைப்படுறார். இன்றைக்கி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கஷ்டத்திலிருந்து, உங்களுடைய பாடுகளிலிருந்து, உங்களுடைய நிந்தனையிலிருந்து, உங்களுடைய அவமானத்திலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தணும், உங்களை உயர்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை மேன்மையாக வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ அவர் சொல்கிறது என்ன? நம்ம அதை கேட்குறோமா? நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம அதுக்கு செவி கொடுக்குறோமான்றது தான் இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறது, அதாவது என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், இந்த உலகத்தில் எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறது என்ன? மனுஷன் சொல்லலாம் எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் சொல்லலாம், ஏன்னா அது அறியாமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அவர் தான் இந்த உலகத்தில் அல்பா ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அவருக்கு முடிவும் கிடையாது, அவருக்கு ஆரம்பமும் கிடையாது. அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தான் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அந்த தேவன் சொல்கிறாரு, என்ன தவிர உனக்கு வேறு யாரும் மேலானவர்கள் கிடையாது அப்படின்னும் போது, அப்போ அந்த தேவனுக்கு நிகராக நம்ம வேறு யாரையும் நிறுத்தக்கூடாது. எந்த மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற மேல் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய பணக்காரராக இருக்கட்டும், உங்கள் சபையில் இருக்கிற உங்கள் பாஸ்டராக இருக்கட்டும், உங்கள் சபையில் இருக்கிற மூப்பராக இருக்கட்டும், சபையில் இருக்கிற நல்ல வசதியானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு நிகராகவோ ஆண்டவருக்கு மேலாகவோ நம்ம அவங்க மனசில், நம்ம மனசில் அவங்கள நிறுத்தக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பாருங்களேன், அந்த கீழே உள்ள வசனத்தில் அவர் சொல்கிறார், 8வது வசனத்தில், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு விக்கிரகத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம நினச்சிட்டு, அப்போ நான் ஆண்டவருக்கு எப்போதுமே முதலிடம் தான் கொடுக்குறேன், நான் எதையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் நான் வணங்குறது கிடையாது, ஆண்டவரை மாத்திரம்தான் நான் ஆராதிக்கிறேன், இயேசப்பாவை மாத்திரம்தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, நம்மளுக்கு உதவி செய்கிற மனிதர்களை, நமக்கு யாராவது ஒருத்தங்க உதவி செய்கிறாங்க, ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ ஏதோ ஒரு உதவியை யாராவது ஒருத்தங்க நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்கள ஆண்டவரை விட மேலாக வைக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் இப்படி பண்ணுவது உண்டு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க, வேறு யாராவது இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஃபோன் பண்ணுறவங்க தனக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய காலை அட்டன் பண்ணுவாங்க, அவங்க கூட பேசுவாங்க. எந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிற அந்த ஜப நேரம் வரும்போது
அந்த ஜப நேரத்தில் இவர்கள் மற்றவங்க பண்ணும்போது காலை கட் பண்ணிவிடுவாங்க, எனக்கு ஆண்டவரோடு கூட பேசுறது தான் முக்கியம்னு சொல்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தனக்கு உதவி செய்கிறவர்களுடைய கால் வரும்போது அவங்க ஏதாவது அவங்க பேசுகிறாங்க போலக்குது, நம்ம உடனே போய் பேசிட்டு வந்துடலாம் சொல்லி அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த காலை கட் பண்ணுவார்கள். அதுக்கப்புறமா தான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா, நமக்கு உதவி செய்கிற மனிதனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இன்றைக்கி ஒருவேளை நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் இருக்கிற அந்த ஆஃபீஸர், ஒருவேளை மேனேஜரோ இல்லை அந்த கம்பெனி ஓனரோ நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கம்பல்சரி சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிற நீங்கள் கம்பல்சரி ஆஃபீஸுக்கு வந்துடணும், ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக வந்துடணும் அப்படின்னும் போது, ஐயோ இந்த வேலை விட்டால் எனக்கு வேறு வேலை கிடைக்காது, இங்கேன்னா சம்பளம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கேனா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, இங்கே எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் எனக்கு கிடையாது, அதனால் இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலை கிடைக்காது, மற்ற வேலைக்கெல்லாம் போனோன்னா நான் கஷ்டப்படணும், சம்பளமும் கம்மி, இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்காது, அதனால் பரவாயில்ல ஒரு மாதம் தானே, ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டார், ஆண்டவர் நம்முடைய நிலைமையை அறிஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை புரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி அவருக்கு கொடுக்குற நேரத்தை, அந்த ஓய்வு நாளை அவருக்கு கொடுக்கறது, அவரை கனப்படுத்த வேண்டியதை நம்ம ஆஃபீஸில் போய் ஒரு எஜமானுக்கு பயந்து, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஓனருக்கு பயந்து நம்ம ஆண்டவரை கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய இடத்துல இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வேலை போயிடும், ஆண்டவருக்கு நான் சர்ச்சுக்கு போகலன்னா நான் சாயந்தரம் பாஸ்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சாயந்தரம் பாஸ்டரை பார்த்து காணிக்க கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாக போயிடும். எப்படி சரியாகும் பிரியமானவர்களே? ஆராதனை நேரம், அது ஆராதனை நேரம் ஆண்டவருக்குரியது. நான் கம்பெனியில் போய் உட்கார்றது என்றைக்கோ ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் கூட எக்ஸ்கியூஸ் கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இதுவே பெரிய தப்பு, அதனால் தயவுசெய்து என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், ஆனால் அதை விட்டுட்டு தொடர்ந்து எனக்கு வேலை தான் முக்கியம், ஆண்டவர் கொடுத்த வேலையை ஆண்டவரோட மேலாக நினைக்கக்கூடாது. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி நிறைய இடத்துல பிள்ளைங்க படிக்க போகிற இடத்துல, காலேஜுக்கு போகிற இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை, காலேஜில் நான் போயிட்டுருக்கிறேன் எப்படி நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போக முடியுமா, ஹாஸ்டலில் இருக்கிற நான் சர்ச்சுக்கு போக முடியுமான்னா, எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரை தேடி சபைக்கு போகிறார்கள், எத்தனையோ பேர் அந்த நேரத்தில் சபைக்கு போக முடியலையா, ரூமில் உட்காந்து அந்த 1.5-2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் வாசித்து ஜெபித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை அவர்களாகவே துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்களே உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில் மேன்மையாக தேவன் அவர்களை வைப்பார். ஆனால் நம்ம உதவி செய்கிற ஒரு மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்குறோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி நிறைய இடத்துல நிறைய ஸ்தாபனங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்தாபனங்கள், ஸ்தாபனம் என்பது மனிதர்கள் வந்துட்டு உருவாக்குனது, சபை தேவன் உருவாக்குனது, ஆனால் ஸ்தாபனங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தோன்றுகிறபடி ஒவ்வொரு காரியங்களை கடைப்பிடித்து கொண்டு இருப்பார்கள், உபதேசங்களை கடைப்பிடிக்கிறது தான் ஸ்தாபனங்கள். அப்போ இந்த உபதேசத்தில் சிலர் வந்துட்டு ஒரு சில காரியங்கள், அதாவது எகோவா மாத்திரம்தான் வந்து தேவன், மற்றபடி இயேசு கிறிஸ்துவெல்லாம் தேவன் அல்லன்னு சொல்கிற ஸ்தாபனங்கள் இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஓய்வு நாள் அப்படின்னா சனிக்கிழமை மாத்திரம்தான், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகிறது தப்பு, சனிக்கிழமையில தான் போகணும்னு சொல்லுவார்கள். இப்படி அந்த ஸ்தாபனங்களுடைய உபதேச அந்த பிரிவு நிமித்தமாக இன்றைக்கி எத்தனையோ இடத்துல அந்த உபதேசிக்கிற அந்த உபதேசிகளை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு முக்கியம், ஆண்டவருக்கு தான் முதலிடம். இன்றைக்கி நிறைய இடத்துல ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சில சபை, ஒரு சில உபதேசங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, சபை இப்படின்றத விட உபதேசம்,
இந்த உபதேசத்தில் ஞானஸ்தான் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சர்ச்சை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த தேவ பிள்ளைகள், ஆனால் ஒரே ஒரு சின்ன உபதேச பிள்ளை நிமித்தமாக ஞானஸ்தானம் அவங்க எடுக்கிறதில்ல, திருவிருந்துலேயும் கலந்து கொள்வதில்ல. அப்போ ஞானஸ்தானம் முக்கியம் இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்கு போயிடுது உபதேச பிள்ளை நிமித்தமாக. காரணம், எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பரலோகத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து விட்டு போயிருந்திருக்கிறார். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் அதை செய்யணும், அது முக்கியம் என்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அதனால் அது வேற யார் சொல்கிறாங்களோ இல்லை எனக்கு அது முக்கியம் இல்லை, ஏன் ஊழியக்காரர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என் இடத்துல பேசினது உண்டு பிரியமானவர்களே. அதனால தான் நான் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையில் முக்கியத்துவம் இல்லைன்னும் போது அந்த இடத்துல ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை, அந்த ஊழியக்காருக்கு அவங்க முதலிடம் கொடுத்து அந்த உபதேச பிழை அவங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம், அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரோடு கூட அந்த சிலுவையில் பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த ஒருத்தன் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து பரலோகத்தில் இடம் கொடுத்தாரு. அவன் என்ன ஞானஸ்தானமாக எடுத்தான், அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே. அப்போ நம்மளும் ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் சொல்லி உபதேசத்தை மாற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்வாங்க, ஞானஸ்தானம் எடுக்கலனா பரலோகத்துக்கு போயிடும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக இப்போ பேரலைஸ், அவங்களால் நடக்க முடியாது, அவங்களால் உட்காரக்கூட முடியாது, தண்ணி பட்டாலுமே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்றவங்களுக்கு இல்லைனாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவேளை அவங்க அன்கான்சியஸாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்தரிச்சுக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு சுய நினைவில்லாத நிலைமைக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னா ஆண்டவர் அவங்கள அங்கீகரித்து கொள்வார். ஆனால் நாம் நல்லா இருந்து எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டார் ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லாமல் நம்முடைய ஊழியக்காருக்கு முதலிடம் கொடுக்குறோம். நான் ஊழியக்காருக்கு முதலிடம் கொடுக்கூடாதுன்னு சொல்ல பிரியமானவர்களே, ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும். ஏன்னா பிதாவானவர் கூட ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். பிதாவானவரே ஊழியக்காரரை கனம் பண்ணும்போது நம்ம ஊழியக்காரரை கனம் பண்ணணும். ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏதாவது ஒன்று தெரியாமல் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் ஊழியக்காரர் சொல்லிட்டார் நான் அப்படியே தான் செய்வேன் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆவியானவர் நம்ம கூட இடைப்படும் போது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படணும். பாருங்களேன், ஞானஸ்தானம், திருவிருந்து, இதெல்லாம் வந்துட்டு யார் சொன்னாலும் சரி தேவன் சொல்லியிருக்கிற சபை ஒழுங்குகள், இதில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்மளை சத்தியத்தில் நடத்துவதற்காக தான் தேவன் நமக்கு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறாரே தவிர சத்தியத்துக்கு மீறி நடப்பதற்கு அல்ல. இப்போ இன்றைக்கு நாம் எதற்கு முதலிடம் கொடுக்குறோன்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இன்றைக்கி எல்லா நாளை விட ஓய்வு நாளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு சில பெரிய பெரிய தலைவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவர்களை தேவன் கனப்படுத்துகிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 13 சவுல் ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். 13:8-9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் இப்படியாக வாசிக்கிறோம், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான்.
நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரியத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொன்ன ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், மற்ற ஜனங்களை பார்க்கக்கூடாது, உறவினர்களை பார்க்கக்கூடாது, நம்முடைய ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் சொல்கிறத வேத வசனத்துக்கு புறம்பாக சொல்கிறாங்கன்னா, வேத வசனத்தை மீறுகிறபடி சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது. ஏன், நானே இந்த இடத்துல வேத வசனத்தை மீறுகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஊழியக்காரர் தான், ஆனாலும் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் தான் அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அவருக்கு மட்டும்தான் முதலிடன்றதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் போது ஆண்டவராகிய தேவன் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சவுலை ராஜாவாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி சவுலை ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டதே ஆண்டவர் தான். ஆனால் இந்த ராஜாவான சவுல் ஒரு வருடம் முடிந்து ரெண்டாவது வருடம் அரசாட்சியில் இருக்கும்போது அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து நிற்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு பலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா படைக்கு போகணுன்ட்டு இருக்கிறாங்க, சண்டைக்கு போகணும், யுத்தத்துக்கு போகணுன்ட்டு இருக்கும் போது அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வந்து தான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் அவர் வருவதற்கு தாமதமானது. சவுல் 7 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஆனால் அவர் வரல. உடனே அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சவுல் ஜனங்களும் இருக்க இருக்க யுத்தத்துக்கு வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க, இவர் கூட வந்த ஜனங்க சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள், பயந்து போயிட்டே இருக்கிறாங்க, பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் நம்ம இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு ஊழியக்காரர் செய்ய வேண்டிய அந்த பலியை இந்த சவுல் என்ன பண்ணுறாருன்னா கொண்டாங்க. நான் அந்த பலியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலியை ஆண்டவருக்கு என்று செலுத்தி விடுகிறார். நம்ம நினைக்கலாம், யார் செலுத்தினா என்னங்க, ஆண்டவருக்கு தேவையானது பலி, அந்த பலியை ஊழியக்காரர் செலுத்தினா என்ன, இவரும் ஒரு ஊழியக்காரர் தானே, தேவனுடைய பணியை செய்கிறவர், தேவன் தானே இவரை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ராஜாவாக வச்சிருக்கிறாரு, அப்போ இவர் பலி செலுத்தினதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் நம்முடைய ஒரு யோசனை. யார் செஞ்சால் என்ன, இதில் என்ன தப்பு இருக்க போது, இவரும் மனுஷன்தான், இவரும் மனுஷன்தான், இவரும் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான், சவுலும் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான், யார் பலி செலுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். இன்றைக்கி நம்ம அப்படி எல்லாவற்றையுமே சாதாரணமாக நினைக்கிறபடினால தான் இன்றைக்கி தேவனுக்கு கொடுக்குற அந்த முதல் இடத்தை நம்ம கொடுக்க சின்ன விதத்தில் தவறி விடுகிறோம். அந்த சின்ன மிஸ்டேக் தான் பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சாமுவேல் வர கொஞ்சம் தாமதமானது, ஆனால் சவுல் ஜனங்க நம்மளை விட்டு போய்விடுவார்களோ என்பதற்காக, சிதறடிக்கப்பட்டு போயிடுவார்களோ என்பதற்காக, அப்போ ஜனங்க நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த மதிப்பு அந்த மரியாதைலாம் நம்மளை விட்டு போயிடுமே அப்படின்றதுக்காக, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல பயத்தில் அந்த பலியை செலுத்தி விடுகிறார். அப்போ தான் அந்த இடத்துல சாமுவேல் சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி புத்தியீனமாய் செய்த, தேவன் உனக்கு சொன்னதை மீறிட்டியே, தேவன் நீ மீறின அடுத்த நிமிஷமே ஆண்டவர் வேற ஒரு நல்ல தலைவனை தெரிந்து கொண்டார் அப்படின்றார். பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக்,
தேவனுக்கு கொடுக்குற அந்த கணம், ஆண்டவர் என்னை ராஜாவாக்கினார். அப்படி ராஜாவாக்கும் போது எப்படி ஆண்டவர் வந்து என்னை அரியணையிலேருந்து இறக்க முடியும்? அவருக்கு தான் நான் பலி செலுத்த போகிறேன். பெலிஸ்தியர்கள் என்ன தான் அவங்க வந்து நம்மளை தோக்கடிக்கணும்னு வந்தால் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் என்ன தொட முடியாது, எதுவும் எங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி ஏன் சவுலுக்கு தெரியாதான்? கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் ஜனங்க என்னை என்ன நினச்சிருவாங்க, தப்பாக நினச்சிருவாங்களே. ஜனங்களுக்காக அவர் தேவன் அந்த தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை விட்டு விட்டார். தேவனுடைய வார்த்தையை மீறிட்டார். ஜனங்க தப்பாக நினச்சிருவாங்களேன்றதுக்காக இன்றைக்கி நீங்களும் நானும் கூட நம்ம உறவினர்கள் தப்பாக நினச்சிருவாங்களே, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிருவாங்களே, மற்றவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தப்பாக நினச்சிருவாங்களேன்றதுக்காக தேவனுக்கு கொடுக்குற முதலிடத்தை கொஞ்சம் அப்படி குறைத்து விடுகிறோம். அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற காரியத்தை செய்து விடுகிறோம். அவர் இதை செய் அப்படின்னு சொல்கிற காரியத்தை சற்று செய்யாமல் போய்விடுகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் இன்றைக்கி ஆண்டவர் அவர் கொடுக்குற அந்த கணத்தை நம்ம, அவர் எதிர்பார்த்துருக்கிற அந்த கணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பிரியமானவர்களே, நம்ம மிஸ் பண்ணுறோன்னா அவரை மாத்திரம் நம்ம கனப்படுத்துறதுல மிஸ் பண்ணல, அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதையும் நம்ம மிஸ் பண்ணுகிறோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணுறோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்தஸ்தை மிஸ் பண்ணுறோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை மிஸ் பண்ணுறோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற மேன்மையை மிஸ் பண்ணுறோம். நம்ம மிஸ் பண்ணுறது, நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் ஒரே ஒன்று தான் மிஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய விஷயத்தில் தேவன் இடத்துல நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். பிரியமானவர்களே, நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? நம்ம அதை ஆண்டவர் கொடுக்குற மேன்மையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிறோம்? ஜனங்களை முக்கியப்படுத்துகிறோமா? ஜனங்களுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? அப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோன்னும் போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். அப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அதாவது அப்போ ஆண்டவர் ஓய்வு நாள் சபை கூடணுன்னும் போது அப்போது இன்றைக்கி கவர்மெண்ட் சொல்லுதே சபையை வந்துட்டு இப்போ வந்து கூடக்கூடாதுன்னும் போது அப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம இவங்களுக்கு பயந்து தானே வந்து நம்ம சபை நடத்தலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு எண்ணமும் வரலாம். ஏன்னா கருமையானவர்களே, அதே ஆண்டவர் தான் வந்து தீமோத்தேயுல சொல்கிறாரு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா, அவங்க ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறபடினால தான் நம்ம சபையில் கூடி ஆராதிக்காமல் இப்படி நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போது அதுலேயும் நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறோமே தவிர ஆண்டவரை கனவீனப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமே தவிர ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இல்லை. அப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம், எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவர் கொடுக்குற முதலிடத்தை தவறி விடுகிறான்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 காரியத்தை நான் வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தினமும் முதல் காரியம், தினமும் நம்ம எந்திரிக்கும் போது, நம்ம தூங்கும் போது சொல்ல, ஒவ்வொரு நாளும் காலை நம்ம அந்த நாளை தொடங்குகும் போது அப்படி முழிக்கிறோம். பாருங்கள், காலையில் ஒரு சிலர் 5 மணிக்கு முழிப்பீங்க, 4 மணிக்கு எந்திரிப்பீங்க, அந்த நாளை 4 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வேலைகளை. ஒரு சிலர் 6 மணிலேருந்தே அந்த நாளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வேலைகளை. அப்படி எழுந்திருக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு அப்படி எந்திரிச்சதுமே ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து மற்றவங்களோட பேசுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் தான் வேலையவே தொடங்குவாங்க. இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதன்படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு அந்த நாளை, ஒவ்வொரு நாளை துவங்கும் போதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கே போகிறார்கள். அவர்கள் உண்மையாகவே சரியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறபடினால தேவன் அவர்களை உயர்த்துவார். ஆனால் நிறைய பேர் எந்திரிச்சதும் நானே பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்க, கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, அவங்க
நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே அவங்களுடைய ஃபோனை வந்து தலைக்கு மேலே வச்சுருப்பாங்க. தலைக்குன்னா அந்த தலைகாணிக்கு மேலே அப்படி வச்சுருப்பாங்க. எந்திரிச்சதுமே அப்படி கண்ணை கூட முழிச்சிருக்க மாட்டாங்க, நேராக அப்படி கையை வச்சு ஃபோனை எடுப்பாங்க. ஃபோனை எடுத்துட்டு அதில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஃபேஸ்புக்கில் யாராவது அமுச்சிருக்காங்களா, வாட்ஸ்அப்பில் யாராவது ஏதாவது மெசேஜ் அமுச்சிருக்கிறாங்களா, குட் மார்னிங், ஒரு சாதாரண ஒரு குட் மார்னிங் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறத அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு அருமையானவர்களே, அவங்க வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அவர்கள் மிஸ் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவர்கள் ஃபோனை தூக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சதுமே யாராவது ஃபோனை தூக்குறாங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, அது எதுக்காக தூக்கணும், எப்போ தூக்கணும்னா, நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரை இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீங்க, ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு என்னை காண வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி இயேசுப்பா, இந்த நாளில் நான் உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி நடக்கணும், இந்த நாளில் நான் ஒரு தப்பு கூட செய்யக்கூடாது, ஒரு பாவம் கூட செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற மாதிரியான வாழ்க்கை நான் இந்த நாளில் நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தில் நான் நிரப்பப்படணும், உங்கள் கிருபையில் நிரப்பப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நாளை ஜெபத்தில் தொடங்க வேண்டும். தொடங்கிட்டு அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க நீங்கள் தூங்கிட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்கன்னா கூட அந்த ஃபோனை உடனே எடுக்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கால் கட்டானாலும் பரவாயில்ல, எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலை எடுக்காதீங்க. ஃபோன் வருதா, நீங்கள் தூங்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய் எடுத்துடாதீங்க. ஜெபம் பண்ணி அந்த நாளை ஆண்டவர் சமூகத்தில் துவங்கின பிற்பாடு தான் ஃபோனை எடுக்கணும். நிறைய பேர் அப்படி எடுத்து அவங்க வாழ்க்கையில் சத்துரு அவங்களை தாக்குகிறதை நான் பார்த்துருக்கிறேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேர் அப்படி ஃபோனுக்கு முதலிடம் கொடுத்து அவங்க ஜபம் கூட பண்ணாமல் ஃபோனை தூக்கிட்டே நேராக போயிடுவாங்க, ஜபமே பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிற எத்தனையோ பேருடைய லைஃப்பில் பிசாசு அவங்களுக்குள்ளே புகுந்து அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய திறமையை, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுடைய பரிசுத்தத்தை குலைத்து போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளை துவங்கும் போது அந்த நாளில் முதலிடம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், ஃபோனுக்கு கொடுக்கக்கூடாது. அது யாருடைய காலாக இருந்தாலும் பரவாயில்ல, முதலிடம் கொடுக்கக்கூடாது. அது என்ன ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பெரிய விஷயம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு தான் முதலிடமே தவிர வேறு யாருக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம், நம்ம வாரத்தின் முதல் நாள், அந்த முதல் நாளை தேவனுக்கு தான் கொடுக்கணும். வாரத்தில் ஏழு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஏழு நாளில் முதல் நாள் ஓய்வு நாள், அந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னும் போது அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த நாளை தேவனுக்கென்று நம்ம கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மீதி உள்ள ஆறு நாள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும், நம்ம செய்கிற வேலையில் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நடத்துவார், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்முடைய கையின் பிரயாசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் அப்படின்னா, நம்ம ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறோம், ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவனை தேவன் கனம் பண்ணுகிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? வாரத்தின் முதல் நாளை நிறைய பேர் சபைக்கு இன்றைக்கி போகாததை எத்தனையோ பேர் சந்தோஷமாக நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம டிவியில் எத்தனையோ பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டே இருந்துட்டா போதும், சர்ச்சுக்கு போகலன்னா என்ன, இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எத்தனையோ பேர் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் என்ன தான் ஆன்லைனில் சபை நடத்தினாலும் இப்பொழுதுக்கு ஆனாலும் வேதனைப்படுறோம். சபை கூடி ஆராதிக்கிறதுல இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் ஆன்லைனில் நடத்துறதுல கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க, சபை கூடி ஆராதிக்கிறத மிஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்டு நாங்கள் உங்களை ஆராதிக்க கிருபை செய்யுங்க, வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். மூன்றாவது காரியம், எல்லா முடிவுகளிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். பாருங்களேன், பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும், இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாங்க காலேஜில் சேர்க்கணும், டென்த்து முடிச்சிருப்பாங்க ப்ளஸ் ஒன்னில் சேர்க்கணும், இப்போது காலேஜ் வந்துட்டு முடிச்சிருப்பாங்க கம்பெனியில் சேர்க்கணும், இப்படியெல்லாம் நிறைய காரியம் இருக்கும் போது நம்ம முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்
நேராக எடுத்ததுமே ஊழியக்கார்ட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது, உங்கள் ரிலேஷன் சர்க்கிளில் ஆலோசனை கேட்கக்கூடாது, ஒருவேளை அவங்களுடைய அந்த ஸ்கூல் படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட உட்காரணும், அந்த பிள்ளைங்களோடு கூட உட்காரணும், உட்காந்து ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஏசப்பா, என் பிள்ளை வந்து 10th முடிச்சிட்டான், என் பிள்ளை 12th முடிச்சிட்டான், என் பிள்ளை காலேஜ் முடிச்சிட்டான், ஆண்டவரே என்ன கோர்ஸில் சேர்க்கணும், என்ன வேலை என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறீங்க, ஆண்டவரே நீங்கள் ஆலோசனை கொடுங்க, யார் மூலியமாவது எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, யார் மூலியமாவது எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வழி காட்டுங்க ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி முதல் ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை விழுந்து போய் விடுவார்கள். ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், மனுஷன்ட்டு ஆலோசனை கேட்காதீங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறமா மனுஷன்ட்ட போய் நம்ம கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்காம மனுஷன்ட்ட கேட்குறவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் பரிதாபமாய் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். நான்காவது காரியம், நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் முதல் பங்கு ஆண்டவருக்கு தான். இன்றைக்கி நான் மாதம் எனக்கு ஊழியத்தில் காணிக்க வருது, மாதம் ஒரு 10,000 ரூபாய் காணிக்க வருது அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் காணிக்க நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் அதில் 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்குரியது, அது ஆண்டவருக்குரியது, அதை நான் என்னுடைய சொந்த செலவுக்கு நான் எடுக்கக்கூடாது, அதை ஊழியத்திற்காக நான் யூஸ் பண்ண வேண்டும். சபை கட்டுவதற்கோ, சபையின் காரியங்களுக்கோ, மற்ற ஊழியர்களுக்கோ, கஷ்டப்படுற ஊழியர்களுக்கோ நான் கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போல தான் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் முதல் பங்கு 10,000 ரூபான்னா 1,000 ரூபாய் கம்பல்சரி ஆண்டவருக்கு ஒதுக்கிடணும். சங்கத்துக்கு கட்டுறதுக்காக நம்ம எங்கெங்கேயோ கலெக்ட் பண்ணி சங்கத்துக்கு முழு தொகையை நம்ம சங்கத்துக்கு 5,000 ரூபாய் கட்டணும்னா 5,000 ரூபாய் கட்டுறோம் வட்டியோடு சேர்த்து. அதே வேற எதுக்காவது ஒன்று சீட்டு கட்டணும்னா 1 ரூபாய் கூட குறையாமல் நம்ம கட்டி ஆகணும், அந்த நாளுக்கு முன்னாடி நாளே கட்டி ஆகணும் அப்படின்னும்போது அதுக்கெல்லாம் ஒதுக்க தெரியுது. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குற அவருக்குரிய அந்த தசம பாகத்தை நம்ம 1,000 ரூபாய் வைக்க வேண்டிய இடத்துல, 10,000 ரூபாய் வருமானம்னா 1,000 ரூபாய் வைக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். உடனே நம்ம சொல்கிறோம், இந்த மாதம் எனக்கு சம்பளமே இல்லை, நிறையா பிடிச்சமெல்லாம் போக எனக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னு சொல்லி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்குற அவருக்குரிய அந்த பங்கு, அது அவருக்கு நீங்கள் செலுத்துகிற முதலிடம், அவர் கொடுத்த வருமானம். அப்போ அவர் கொடுத்த வருமானத்தில் அவருக்கு கொடுக்குற முதல் பங்கு எங்கே? ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டா தெரியுங்களா? அவர் போகிற இடத்துலலாம் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார், பலி செலுத்தினார், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கலாம், பாருங்களேன், ஆபிரகாமுடைய லைஃப்பில் தன்னுடைய ஒரே மகன், வயதான நாட்களில் பிறந்த ஒரே மகன் ஆண்டவர் சொல்கிறார், அவன் எவ்வளோ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உன்னுடைய ஒரே மகனாகிய உன்னுடைய ஏக சுதனாக இருக்கிற ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தணும்னு ஆண்டவர் கேட்கும் போது ஆபிரகாம் எந்த தாமதமே இல்லாமல் உடனே கூட்டிகிட்டு போய் கத்தியை ஓங்கி வெட்டுறதுக்கு துணிஞ்சார், பலி கொடுக்க துணிஞ்சார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, நீ எவ்வளோ கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். இப்போது ஆண்டவர் கொடுக்குற முதலிடம் நம்ம எப்படி கொடுக்குறோம்? கடைசி காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்முடைய இருதயத்தில் முதலிடம் யாருக்கு உண்டு? நம்முடைய இருதயத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு உண்டு? மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, தாயோ, தகப்பனோ, வேலையோ, படிப்போ, என்னுடைய திறமையோ, என்னுடைய ஹாபியோ, எதுக்குமே கிடையாது, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் முதலிடம். இப்போ இன்றைக்கி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துகிறார். தேவனை கனப்படுத்தி பழகும், தேவனால் கனப்படுத்தப்படுவோம். ஜெபிக்கலாங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுக்கு முதலிடம் கொடுக்கணுன்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தெளிவாய் புரிய வைத்திருக்கிறேன், இதில் குறையில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசப்பா, நாங்கள் உங்களை கனப்படுத்த விரும்புகிறோம், அந்த கணத்தை சரியான முறையில் ஆண்டவரே நாங்கள் செலுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க, கண்ணீரை எடுத்து போடுங்கப்பா, வேதனைகளை எடுத்து போடுங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன போராட்டங்களை எடுத்து போடுங்க, சத்துருடைய எல்லா போராட்டங்களும் அகற்றி போடுங்க ஆண்டவரே.
தொழிலில் இருக்கிற நஷ்டம், ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை, இதெல்லாத்துலேருந்து கத்தர் விடுவித்து உயர்த்துங்க இயேசுப்பா, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.